Hello guys, welcome back to our channel. I am super நினைக்கிறேன். So, So, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் டான்ஸ் பாட்டு ஃபன் பண்ணலாம் சோ அதான் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது சோ இது ரிசெப்ஷன் ஏரியா சோ பக்கத்துல எல்லாம் போட் இருக்கு பாருங்க சோ பக்கத்துல போட் ஹவுஸ் நிறைய இருக்கு சோ இன்னும் போட் கிளம்பல இது ஏர்லி மார்னிங்ல இன்னும் கிளம்பல இனிமே தான் கிளம்பும் சோ நான் அப்படியே ஒரு ஃபுல்லா காட்றேன் இங்க வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்கு அண்ட் கிச்சன் இருக்கு சோ மேல ஒரு பால்கனி இருக்கு சோ நான் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நான் காட்றேன் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க booking details எல்லாமே நான் கொடுக்கறேன் So, you can already see your family and entertainment. TV and TV. Opposite view. You can see photos and nature. And you can see hand wash and wash patient. So, you can see that. If you have speakers, you can see the speakers. So, you can connect with Bluetooth and phone. You can connect with the songs. You can see the restrictions. So, you can see the first bedroom. You can see paintings. So, you can see the first bedroom. So this is the first bedroom. Okay, உள்ள போலாம். So this is the room ரொம்ப சூப்பரா இருக்கு. Double bed கொடுத்திருக்காங்க and towel கொடுத்திருக்காங்க, ரெண்டு pillow கொடுத்திருக்காங்க. Interior design எல்லாம் சூப்பரா இருக்கு. Night பார்க்கறப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். And பாத்தீனா ரெண்டு pillow கொடுத்திருக்காங்க, ஒரு குட்டி pillow கூட கொடுத்திருக்காங்க. Bed பக்கத்துலயே charging point கொடுத்திருக்காங்க and AC இருக்கு இங்க. So எல்லா facility ரொம்ப சூப்பரா maintain பண்ணிருக்காங்க. And இங்க பாத்தீனா attached toilet கூட இருக்கு. So attached bathroom இருக்கு. உள்ள போனா ஒரு wash basin இருக்கு, shower இருக்கு, ஒரு western toilet கொடுத்திருக்காங்க. ரொம்ப neat-ஆ maintain பண்ணிருக்காங்க. ஒரு boat house குள்ள இவ்வளவு facility இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு நம்ம வெளிய ஒரு hotel room போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. So இங்க ஒரு uncomfortable எதுமே feel பண்ணல. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. 24 hour water facility இருக்கு சோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது இங்க எல்லாமே பக்கவா நீட்டா மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க அப்படியே வெளிய வந்தா இங்க ஒரு குட்டி டஸ்ட்பின் கொடுத்திருக்காங்க சோ இதான் டோட்டல் பெட்ரூம் சோ ரொம்ப நீட்டா மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க எல்லாமே இது ஏன் அகைன் சொல்றنا அந்த அளவுக்கு நீட்னஸா இருந்துச்சு அண்ட் இங்க குட்டியா ஒரு கபோர்ட் கொடுத்திருக்காங்க சோ இதான் அந்த கபோர்ட் குட்டியா தான் இருக்கும் பட் போதும் இந்த ஸ்பேஸ் போதும் அண்ட் பக்கத்துலயே பாத்தீங்கனா ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணா நம்ம லேக் வியூ தெரியும் இப்ப பக்கத்துல போட் ஹவுஸ் இருக்கனால தெரியல வண்டி மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் வியூ தெரியும் So, okay, we have a room in the room. We have a room in the room. We have a balcony, dining hall, and one more room. So, on the right side, we have a balcony, dining hall. Left side, we have a room. We have a first room. We have a 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 ஓகே இதுதாங்க இன்னொரு ரூம் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது கீழே எப்படி இருந்தோ சேம் அதே மாதிரி தான் மேலே இருக்கும் இன்டீரியர் டிசைன் மட்டும் வேற மாதிரி இருக்கும் பட் மற்றபடி இங்கேயும் டபுள் பெட் கொடுத்துருக்காங்க டபுள் பில்லோ கொடுத்துருக்காங்க ஒரு டவல் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே ஃபேன் இருக்குது ஏசி இருக்குது ஸோ கீழே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சோ சேம் அதே ஃபெசிலிட்டி தான் மேலே இருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது கீழே ஒரு கபோர்ட் இருந்த மாதிரி இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதே சைஸில் தான் இருக்குது அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச்ச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஷவர் இருக்குது ஸோ சேம் அதே தான் கீழே
கீழே இந்த ரூமுக்கும் மேலே இந்த ரூமுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. டிசைன்ஸ் மட்டும் மாறும். இங்கே ஏசியிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் வியூ தெரியும். போட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வியூலாம் நமக்கு தெரியும். ஓகேங்க, நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்து லெஃப்ட் சைடு தெரியும்னா இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் ஹேண்ட் வாஷ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ரூமில் மட்டும் இல்லாமல் வெளியே அங்கங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் கீழே நிறையா கொடுத்துருக்காங்க, நம்ம தேவையான திங்ஸை வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு சேர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம உட்காரத்துக்கு. ஸோ இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பக்கத்தில் விண்டோஸ் நிறையா இருக்குது, நம்ம எங்கே இருந்தாலும் வியூ ஃபுல்லாக தெரியும். அண்ட் இங்கே ஒரு பெரிய டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக ஒரு 8-10 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இதுதான் டைனிங் ஹால். அண்ட் டைனிங் ஹால்லையுமே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, நம்ம வேணா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வைஃபைல. ஸோ இதுதான் டைனிங் ஹால். டைனிங் ஹால் ஓரத்துலேயும் வந்து சோஃபாஸ் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைனிங் ஹால் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனி போகிற ஏரியா, இதுதான் பால்கனி. ஸோ அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து வியூ பார்த்தா வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்க, இன்னும் இந்த போட் ஹவுஸில் வேறு என்னென்ன ப்ளேஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கீழே போகலாம், வந்த வழியிலே கீழே போகலாம். கீழே போனால் தான் உங்களுக்கு கிச்சன் ஏரியா இருக்கும், கிச்சன் ஏரியா ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான், இங்கே ஃபஸ்ட் பெட்ரூம் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ அந்த சைடு போனால் இன்னொரு பெட்ரூம் இருக்கும், வழியில் ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. இதான் இன்னொரு பெட்ரூம், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே நேராக போனால் தான் நம்மளுக்கு அந்த கிச்சன் ஏரியா வந்துடும். இதான் கிச்சன் ஏரியா, நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, இங்கே ஒரு குக் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தான் லன்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லன்ச் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். அண்ட் பக்கத்தில் நான் விண்டோ வழியாக காமிச்சிடலாம், அந்த போட் கிளம்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட் தான் கிளம்ப போகுது. நெக்ஸ்ட் நம்ம போட்டு தான் கிளம்ப போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரோப்லாம் கட்டியிருப்பாங்க, அதான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போட் கிளம்ப போகுது. ஸோ ஓகேங்க, ஃபைனலி நம்ம போட் மூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, மூவிங்கில் தான் இருக்கும். ஸோ இவர் தான் நம்ம ஷிப்போட கேப்டன், நம்ம போட் ரன் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து நேரில் வந்தால் புக் பண்ணோம், ஆன்லைனில் நிறையா பார்த்தோம், நிறையா காண்டாக்ட் நம்பர் எடுத்து பேசணும், அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் சென்ட் பண்ணாங்க, டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்துட்டுச்சுனா, நிறைய பேர் வந்து அங்கே இருக்க பிக்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, பட் நேரில் போனால் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ எங்கே போனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அலப்பியும் அந்த மாதிரி இருந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நேரில் போய் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் கிடைக்காம போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணல, நேரில் வந்தால் புக் பண்ணோம், வந்து பயந்துகிட்டே தான் வந்தோம், போட்டு எது புக்கிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே வேறு. பட் இங்கே வந்து ஏகப்பட்ட போட் இருந்துச்சுங்க, அப்படியே ஃபுல்லாக போட்டாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக போட் ஹவுஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ எங்களுக்கு வந்து 3-bedroom உள்ள மாதிரி போட் பார்த்தோம், வித் பால்கனியோட பார்த்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஒருத்தவங்க ஒவ்வொன்று சொன்னாங்க, அங்கே எடுத்துட்டுமே புக் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ சீப்பாக கிடைக்குதோ அதை ஃபுல்லாக பார்த்து தான் புக் பண்ணோம். அண்டு பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு ஃபைனலி வந்து 3-bedroom உள்ள மாதிரி ஒரு போட் நாங்கள் பிடிச்சிட்டு புக்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ பட் சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக வரவங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரதே பெஸ்ட்டு, மேபி வந்து இங்கே நேரில் வந்து கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃபேமிலியாக வரவங்க ஆன்லைனில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த போட்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் சென்ட் பண்ண, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லிட்டு ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க வீக் டேஸில் வந்து தாராளமாக நேரில் வரலாம், ஏன்னா இங்கே ஏகப்பட்ட போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புக்கிங்லாம் கிடைக்கும். வீக்கெண்டில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், சீசன் டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இன்னும் போட் கிளம்பல, இப்போ 7 AM இப்போ 6:30-7 o'clock இருக்கும், இன்னும் போட் கிளம்பல. ஸோ நம்மளை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11 AM டு, இப்போ இன்றைக்கி என்ன செக்இன் பண்ணோன்னா 11 AM டு நெக்ஸ்ட் மார்னிங் 9 o'clock செக் அவுட் பண்ணிடணும். நம்மளுக்கு 3 times அக்கமடேஷன், ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க, வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, அடுத்து லன்ச் கொடுப்பாங்க. லன்ச் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ காட்டுறேன்.
ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அண்ட் நைட் டின்னர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டீ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ, நம்ம இங்கே ஸ்டே பண்ணுறப்போ ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கே நிறைய போட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் உள்ள மாதிரி இருக்கும், டபுள் பெட்ரூம் உள்ள மாதிரி இருக்கும், இதில் வந்து ஒரு எல்லாம் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் மாதிரி மேலே செட் பண்ண அந்த மாதிரி ஏகப்பட்ட போட் ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணுறவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நிறையா ஹனிமூன் போட்ஸ்லேருந்து எல்லாமே செமையாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, கேரளானாவே சூப்பராக தானே இருக்கும். அதில் வந்து கேரளா நிறையா டைம்ஸ் வந்திருக்கும். கேரளா எவ்வளோ டைம் வந்தாலும் போர் அடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த அலப்பியில் போட் ஹவுஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல் டே வந்து நம்ம ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்போம். மார்னிங் 11 o'clock நம்ம செக்இன் பண்ணதுக்கப்புறம் போட் ஸ்டார்ட் ஆயிரும், நம்மளை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்போம். பிகாஸ் இந்த லேக் வந்து இது லேக்காக கடலானே தெரியல, அவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு அரௌண்ட் 30 kilometers பெருசு. ஏன்னா நாங்கள் காரில் வரப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டே வரணும். ஏன்னா காரில் அவ்வளோ தூரம் வந்தோம், அப்போயே அவ்வளோ லாங் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 kilometers இந்த லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. வழியில் வந்து நமக்கு நிறையா ஸ்நாக்ஸ் வரும், ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் வரும், வேணால் வாங்கிக்கலாம். லன்ச் வந்து அவங்க ஒரு மெனு வச்சுருப்பாங்க, அதுதான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ நம்ம கேட்குறது ஸ்பெஷலாக கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து நம்ம ஃப்ரீயாக அக்கமடேஷன் ஃப்ரீல வந்ததுனால அவங்க என்னென்ன வெரைட்டி கொடுக்குறாங்க அதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் தேவைன்னு கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுத்தா இங்கே கிச்சன் இருக்குது, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே நிப்பாட்டுவாங்க. ஒரு வழியில் வந்து நிறையா ஷாப்ஸ் வரும், நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும்னு சொன்னால் அங்கே நிப்பாட்டுறது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசு, பாருங்கள் செம்மையாக இருக்குது. அது ஏர்லி மார்னிங்கில் சன்ரைஸ் போட்டோஸ் கேரளா அலப்பி வேற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் போட்டு போகுது. இது மாதிரி குட்டி போட்டு நிறையா இருக்குது. ஸோ வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன ப்ரைஸ் வருது, யாரும் காண்டாக்ட் பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லா காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ண போட்டோஸ் பார்த்திங்கன்னா 3 bedrooms உள்ளது. ஸோ 15,000 வந்துச்சு ஆவரேஜாக, ஒரு ரூமுக்கு 5,000 மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 15,000 பெர்மனெண்ட்டான ஒரு ப்ரைஸ் கிடையாது, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. பிகாஸ் இடையில நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் நம்ம பார்கெயின் பண்ணுறத பொறுத்து ப்ரைஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். வீக்கெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்கும், சீசன் டைமில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, பட் ஆவரேஜாக இந்த ப்ரைஸ் தான் வரும். ரூமுக்கு வந்து 5,000 கிட்ட வரும். நம்ம நேரில் வந்து பார்கெயின் பண்ணால் மேபி நம்மளுக்கு 10,000 கிடைக்கலாம், 15,000 கிடைக்கலாம். அது நம்ம பார்கெயின் பண்ணுறத பொறுத்து. ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென், பாய், டேக் கேர்.